அதிகாலை வேலையிலே உன் நாமத்தின் நிமித்தமாக நீ தெரிந்து கொண்ட இந்த பிள்ளைகள் முன்னால நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா தேவனே வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும் சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிப்பதற்காக எனக்கு கிருபையை தர வேணுமா சொிறேன் சுவாமி தடிமை மறைத்து உமை வெளிப்படுத்தோம் இயேசுவின் நாமத்தினால சபம் கேளு நல்ல பிதாவேன் ஆமேன் 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 ஆமே பிரேசுலார் பிரேசுலார் பிரியமானவர்களே இன்றைக்கு இறை செய்தியாக இயேசு ஜீவிக்கிறார் என்கிற தலைப்பில் பேசவிருக்கிறேன் திருவழிவாடு ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரேன் இருக்கின்றவரும் இருந்தவரும் வரவிருக்கின்றவரும் நம் ஆண்டவரே கிறிஸ்துவே பிரியமானவர்களே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறவர் நம் ஆண்டவரையே கிறிஸ்து உலகம் முடியும் வரைக்கும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் இயேசு கிறிஸ்து ஆக பிரியமானவர்களே நம் ஆண்டவரியே கிறிஸ்து எப்பொழுதும் செவிக்கிறார் ஹலோ லூயா ஹலோ லூயா லூயா ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் பிதா சுதன் பர்சுதாவி இந்த மூன்று ஆட்களும் மூன்று கடவுளா ஒரே கடவுளா ஒரே கடவுள் ஒரே கடவுள் பிரேசுலா பிரேசுலா அந்த ஒரே கடவுளுடைய பெயர் தான் இயேசு நல்ல கவனமாக பிரியமானவர்களே விண்ணும் மண்ணும் படைத்த அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை வரைக்கும் இருக்கிற காலத்தை தந்தை கடவுள் என்கிற பெயரிலே இந்த லோகத்தை படைத்து மூதாதையருடைய கரத்தை பிடித்து வழி நடத்தினவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அனைத்தும் உண்டாயின உண்டானது எதுவும் அவராலன்றி உண்டாகவில்லை எல்லாமே நம் தேவன் இயேசு சுவால் தான் உண்டானது அதுக்கு அடுத்தபடியாக நம் ஆண்டவருடைய என் முதலாம் வருகையில் இருந்து அவர் விண்ணிற்க எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காலம் வரைக்கும் உள்ள காலத்தை சுதன் கடவுள் என்கிற பெயரிலே இந்த உலகத்தை மீட்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் என் தேவன் இயேசு கிறிஸ்து விண்ணிற்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த நாளிலிருந்து இறுதி வரைக்கும் உலகின் இறுதி வரைக்கும் பெந்தகோஸ்தே நாள் தொடங்கி உலகின் இறுதி வரைக்கும் இந்த லோகத்தை அர்ச்சித்து கொண்டு வருபவர் பரிசுத்த ஆவி கடவுள் என்கிற பெயரிலே நாம் தேவன் ஏ சூக் கவனமாக கேளுங்க இந்த உலகத்தை படைத்தவரும் இந்த உலகத்தை மீட்டவரும் இந்த உலகத்தை கொண்டு இருப்பவரும் ஆண்டவராகவே இது உங்களுக்கு தெளிவாக இருக்குதா தெளிவாக தெளிவாக இருக்குதா ஆக பிரியமானவர்களே அப்படி என்றால் நம் தேவன் ஏ சூக்கிரிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் ஜீவிக்கின்றார் அவர் ஜீவிக்கின்ற தேவனாக இருக்கிறார் அதிகாரம் பதினைந்துல இருந்து பத்தொன்பதாவது அவர் கற்பனாகாத கடவுளின் சாயல் படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கற்புலனாகாதவை கற்புலனாகுபவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுந்தோரில் அவர் தலைபேறு ஆனார் தம் முழு நிறைவையும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார் ரைசலா பிரைஸ் தலார் நல்ல கவனிங்க படைக்கப்பட்டது எல்லாமே அவரால் படைக்கப்பட்டன அனைத்தும் அவரால் அவருக்காக படைக்கப்பட்டன ரைசலா பிரைஸ்லார் திருச்சபை ஆகிய உடலுக்கு தலையும் புடக்கமுமாக இருக்கிறார் உயிர் தழுந்தோருள் தலைப்பெறும் அவரே

பிரியமானவர்களே இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே ஏராளம் ஏரா பட்டார்கள் எகிப்தியர் இஸ்ராயலரை அடித்தார்கள் நொறுக்கினார்கள் உடைத்தார்கள் அவர்களை சாகடித்தார்கள் அவர்களுடைய ஆண் குழந்தைகளை நயல் நதியிலே தூக்கி எறிந்துவிடும்படி விடும்படி கட்டளையிட்டார்கள் படியாக அதிகமாக கொடுமைப்படுத்தி கொண்டு வந்தார்கள் இந்த சமயத்திலே இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் ஐயா எங்களை காப்பாற்றும் ஐயா என்று ஜெபிக்கின்றார்கள் இந்த நேரத்திலே ஆண்டவர் மோசையை தெரிந்தெடுத்தார் இந்த மோசையும் கூட அவர் குழந்தையாக இருந்த பொழுது நயல் நதியிலே வீசி எறியப்பட்டவர் ப்ளேஸ்லார் குளிக்கிறதுக்காக கடந்து வருகிறார் அப்பொழுது நானர் புள்ளுக்கள் இடையிலே ஒரு பேளையிலே ஒரு குழந்தை இருப்பதை காண்கிறார் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் வளர்த்து வருகிறார் மோசே என்று பெயர் வைத்து வளர்த்து வருகிறார் அவன் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருக்கின்றான் மோசே வளர்ந்து வாலிபனான பொழுது வெளியிலே நடப்பதற்காக கடந்து செல்கிறார் அங்கு எகிப்தியன் ஒருவன் எப்பிரே என்னை அடித்து கொண்டு இருப்பதை கண்டார் பிரைசலார் ஃப்ரெய்ஸ்லார் மோசைக்கு கோபம் வந்துடுச்சு என்ன செஞ்சார் அந்த எகிப்தி அடிச்சு அடித்து கொண்டு புதைச்சிட்டார் இது பாரவோனுக்கு எட்டுகிறது பாரவனுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சுன்னு தெரியவுமே மோசை என்ன செய்கிறார் நாட்டை விட்டே ஓடி போகிறார் பாலைவனத்துக்கு ஓடி போகிறார் அங்கே சித்ரோங்கிறவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மோசையை சந்திக்கிறார் எரிகிற முள் செடியிலேயே மோசையை சந்தித்து மோசே நான் எகிப்து நாட்டிற்கு அனுப்ப போகிறேன் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற என் மக்களை நீ விடுவித்து கொண்டு வர வேண்டும் மோசை ஆண்டவரை பார்த்து சொல்றார் ஆண்டவரே நான் எகிப்து நாட்டிற்கு சென்று இஸ்ராயல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை என்னை நம்புவார்களா அவர்கள் என்ன கேட்பார்கள் உன்னை அனுப்பின அந்த கடவுளுடைய பேர் என்ன என்று கேட்பார்கள் அப்பொழுது நான் என்ன சொல்கிறது ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார் அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினான்காவது வசனத்தை வாசிங்க கடவுள் மோசையை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார் மேலும் அவர் நீ இஸ்ராயல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார் கடவுள் மீண்டும் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ இஸ்ராயல் மக்களிடம் உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் அப்ரஹாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் இதுவே என்றென்றும் என் பெயர் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே பிரேசலால் பிரேசலால் ஆனால் என்ன சொல்றாரு மோசை கிட்ட நீ இஸ்ராயல் மக்கள்கிட்ட போய் உன் மூதாந்தையின் கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் அப்ராஹாமியின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார் அவருடைய பெயர் இருக்கின்றவர் நானே இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல் என்று சொல்கிறார் தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே என்றென்றுமாக என் பெயரும் இதுவே என்று சொல்கிறார் மூதாதையரின் காலத்தில் நம் ஆண்டவர் தன் பெயரை எப்படியாக வெளிப்படுத்தி கொடுத்தார் மக்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே ஆமேன் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் மூதாதையர் காலத்தில் நம் ஆண்டவர் தன்னுடைய பெயரை இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே அப்படின்னு வெளிப்படுத்தி கொடுத்தார் நம் தேவனே மனிதராக பிறந்து வளர்ந்து வந்த பொழுது யூதர்களுக்கு தன்னுடைய பெயரை நான் விண்ணிலிருந்து வந்தவன் என்றும் இருக்கின்றவர் நான் என்றும் நேற்றும் இன்றும் நாளை உயிரோடு இருக்கிறவர் நான் என்றும் சொல்லிக் கொடுத்தார் அவரை காலத்தில் வெளிப்படுத்திய தேவன் இன்று நம் காலத்தில் கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினார் தன்னுடைய பெயரை இருக்கின்றவர் நான் கைசுலார் யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்தில் இருந்தே சொல்லியுள்ளேன் தொடக்கத்தில் இருந்தே சொல்லி வந்துள்ளேன் தொடக்கத்தில் இருந்தே என்ன சொல்லிட்டு வர்றாரு அவருடைய பேர் என்ன இருக்கின்றவராக இருக்கின்றவராக இருக்கின்றவர் நேற்றும் இன்றும் நாளையும் உயிரோடு இருக்கிறவர் நானே பிரைசலோட தூதர்களால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல என் கிறிஸ்து யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனத்துல என்ன தெரியுமா அப்ரகாம் பிறக்கிறதுக்கு முன்னே இருக்கிறார் அப்படின்னா என்ன தொடக்கமும் முடிவும் நான் இருந்தே நான் இருந்து கொண்டே இருக்கிறேன் அவர் ஒரு ஆண்டவர் எசாய நாற்பத்தி ஐந்து ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இருக்கின்றவர் நானே பிரேசலோ அவர் என்ன வேற கடவுளே நான் தான் கடவுள் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இருக்கின்றவராக இருக்கின்றவர் ஏசு ஒருவரே என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் இங்கேயும் அங்கேயும் ஓட மாட்டீங்க வேப்ப அடியில் அஞ்சு நிமிஷமோ ஆலமரத்துக்கு அடியில் அஞ்சு நிமிஷமோ அரச அடியில் அஞ்சு நிமிஷமும் நீங்க நிக்கவே மாட்டீங்க ஒரே ஒரு மரத்தில் மறித்த இயேசு

நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் என்ன பேர் சொல்றாரு ஏசு கூட போய் பிலிப்பு என்ன கேட்கிறாரு தந்தை எங்களை காட்டும் தந்தை எங்களை காட்டும் அது போதும் ஏசு என்ன சொல்றார் என்னை காண்பது தந்தையை காண்பதாகும் என்னை காண்பது தூயாவியை காண்பதாகும் தூய காண்பது என்னை காண்பதாகும் இந்த சத்தியத்தை நீங்க தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் இந்த மூன்று ஆட்களும் ஒரே கடவுளாக இருக்கிறார் இந்த ஒரே கடவுளுடைய பேர் ஏசு கிறிஸ்து இந்த ஒரே கடவுள் என்றென்றமாக ஜீவிக்கிறார் இது நல்லா புரியுதா உங்களுக்கு புரியுது இது புரியலைனாக்க நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுல ஒரு புண்ணியமே இல்லைங்க இயேசு ஜீவிக்கிறார் அவர் எனக்காக ஜீவிக்கிறார் எனக்காக ஜீவிப்பார் இந்த சத்தியத்தை நீங்கள் அறியலைனாக்கோ நிச்சயமாக இங்கே அங்கேயும் நீங்கள் சுத்தத்தான் செய்வீங்க ஆகவே உங்கள் தலையில் எழுதி வைங்க உங்கள் இருதயத்தில் எழுதி வைங்க உன் நெஞ்சில் எழுதி வை என்னாண்டவர் ஆண்டவர் என்னோடு எனக்குள்ளே உயிரோடு இருக்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னோடு இருக்கிறார் திருப்பாடல் தொண்ணூறு ரெண்டு வாசித்து பாருங்க திருப்பாடல் தொண்ணூறு மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீ உருவாக்கும் முன்பே ஊழி ஊலி காலமாய் உள்ள இறைவன் நீரே மேன் அமேன் உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றுமாக ஜீவிக்கின்ற தேவன் நம் ஆண்டவர் பிரேசலாத் பிரேசலாத் உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே பாடுங்க உலகமும் பூமியும் தோன்று முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே நல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் ப்ரேஸ் தி ஒரு நிமிஷம் உங்க கையை எடுத்து நெஞ்சில வச்சி தேவனே நீ மகா பெரியவர் ஆண்டவரே எனக்காக நீ ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே உலகமும் பூமியும் உண்டாகிறதுக்கு முன்னாரே எனக்காக என்னுள் எனக்காக ஜீவனோடு இருக்கிறவரே நன்றி அப்பா கோடான கோடி நன்றி அப்பா நன்றி 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 சௌத்ரம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் நானே ஆண்டவர் அதுவே என் பெயர் என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக் கொடேன் பிரைசிலோ எவ்வளவு வலமை வாய்ந்தாண்டவர் விண்ணையும் மண்ணையும் படைத்த சர்வ வலமையுள்ள தேவன் என்ன சொல்றான்னு பாருங்க என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன் கிரைசலோர் கிரைஸலார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறாருன்னு சொன்னாக்கும் தன்ன மட்டும் எல்லாரும் படைக்கப்பட்ட எல்லாரும் ஆண்டவரை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் பிரேசுலா பிரியமானவர்களே படைக்கப்பட்டவைகளை நாம் ஆராதிக்கவே கூடாது படைக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம் மரமாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் மீன்களாக இருக்கலாம் நட்சத்திரமாக இருக்கலாம் சூரிய சந்திரனாக இருக்கலாம் நாம் ஆராதிக்கவே கூடாது கடவுள் இதை எல்லாவற்றையும் யாருக்காக படைத்தார் உங்களுக்காகவும் எனக்காகவும் படைத்தார் நமக்கு பணிவிடை செய்வதற்காக பணிவிடை செய்வதற்காக படைத்து கொடுக்கப்பட்டவைகளை நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் என்றால் நம்மை விட முட்டாள் யாராவது உண்டா ரைஸ்லா ரைஸிலோ ஹலோ லூய்யா ஹலோ லூய்யா எஸ் ஐயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் யாராம் இருபத்தி ஓராவது வசனத்தை படியுங்க எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் நாமே என் புகழை எடுத்துரைப்பர் என் புகழை எடுத்துரைப்பர் எதுக்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காரு அவருடைய புகழை அவருடைய புகழை அதுக்கு அடுத்து ஒரு வசனம் படிங்க சபை உரையாளர் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை படிங்க கடவுளுக்கு அஞ்சி நட அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படி இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர் ஆமேன் ஆமேன் நல்ல கவனமா கேளுங்க கடவுள் மனிதனை எதற்காக படைத்திருக்கிறார் தெய்வ பயத்தோடு கட்டளைகளை கடைப்பிடித்து அவரை ஆராதிப்பதற்காக எதற்காக படைத்தார் அவரை ஆராதிப்பதற்காக எந்த மனிதரையும் ஆராதிப்பதற்காக கடவுள் நம்மை படைக்கவே இல்லை பிரியமானவர்களே நல்ல தெளிவா புரிந்து கொள்ளுங்கள் படைக்கப்பட்டவர்கள் புனிதர்களாக இருக்க இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மறைத்தவர்கள் எல்லோரும் எங்கே போய் சேர்வாங்க பரிசுத்தமா இருந்தா பரலவும் போய் சேர்வாங்க பாவத்தோடு மறித்து நரம் போய் சேருவாங்க அவ்வளோதாங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சுங்க படைக்கப்பட்ட எல்லா மனிதருமே அவர்கள் மறிக்கும் பொழுது அவர்கள் ஆட்டம் முடிந்து விட்டது அவர்களுக்கு கொடுத்த பணி முடிந்து விட்டது மறித்து போன ஒரு நபருக்கு பணி கொடுக்கப்படவே கொடுக்கப்படாது இதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் மறித்தவங்க யாரா இருந்தாலும் சரி அது பெரியவங்க மறித்தாலும் சரி குழந்தை மறித்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நமக்கு பணி கொடுக்கப்படுகிறது இந்த பணியை நீ ஜெயிலியோ செய்யலியோ நீ மறித்து விட்டாய் என்றால் நீ போக வேண்டிய இடத்துக்கு நீ போய் சேர வேண்டும் இது தெளிவாக இருக்குதா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை படிங்க ஆதலின் தம் வழியாக கடவுளிடம் வருபவை அவர் முற்றும் மீட்க வல்லவராய் இருக்கிறார் அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென்ற என்றுமே உயிர் வாழ்கிறார் பிரேசலோர் பிரைசலார் நல்லா புரிஞ்சுக்கிருங்க மறைத்து உயிர்த்தவர்

ஒன்று பரலோகம் இல்லை நரகம் அவங்க மறைச்சவங்க யாருமே உயிர் கலையே உயிரா இருந்தா தானே நான் பேசுறத உங்களுக்கு கேட்க நீங்க சொல்றது எனக்கு கேட்கும் நமக்காக பறிந்து பேசுறதுக்காகவே இயேசு மறித்து உயிர்த்து நம்மளோடு ஜீவனோடு இருக்கிறார் மறிச்சே உயிர் கலை சொல்லுவா இந்த சத்தியத்தை நீங்க அறிஞ்சுக்கிறோம் இது புரியுதா புரியுதா புரியுது பிரியமானவர்களே ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க இப்படி சொல்றீங்களே மறுத்து போனவங்க அங்கே தோன்றுனாங்க இங்கே தோன்றுனாங்க இங்கே ரத்தம் வடிஞ்சிச்சு அங்கே என்ன வடிஞ்சிச்சு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எத்தனையோ அறுப்புதான் இங்கே நடக்குது எத்தனையோ அறுப்புதான் இங்கே நடக்குது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று நீங்கள் கேட்கலாம் பிரைஸ்லோர் ப்ரேஸ்லோர் இதெல்லாம் யார் செய்கிறது தெரியுமா கூடு விட்டு கூடு வாயு அவன் செய்கிறது ஆதி மோத அவன் பொய்யன் அவன் திருடன் அவன் ஏமாற்றுக்காரன் இந்த ஏமாற்றுக்காரன் செய்துகிட்டு இருக்கிறாங்க இதை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் தேவனுடைய ஆவியால் நீங்கள் நிரப்பப்பட்டால் மாத்திரம்தான் இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும் பாரம்பரியத்திலையும் மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கி கிடக்கிற மக்களே நான் சொல்லி கொடுக்குற இந்த சத்தியம் உங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துக்குதுனாக்கா நீங்கள் வேறொரு மனுஷனுக்கிட்ட ஓடுகிறாதீங்க சிஸ்டர் சொல்கிறது என்னன்னு தெரியலையே அவங்க இப்படி சொல்கிறாங்களே இந்த கூட்டத்தில் இது என்னன்னு சொல்லிட்டு வேற ஒரு மனிதர்கிட்ட போகக்கூடாது நீங்கள் யாருக்கிட்ட போகணும் எங்கே போகணும் ஏசு கிறிஸ்துவ வேத புத்தகத்தை எடுங்க வரி வரியா படி எல்லா சத்தியமும் இதில் இருக்குது இந்த வேத புத்தகத்துல இருக்குதாங்க எங்கேயாவது ரத்த வடியம்னு இந்த வேத புத்தகத்துல இருக்குதா எங்கேயாவது நெய் வடியம்னு சொல்லிட்டு இதுல இல்லாதது ஏதாவது நடந்துச்சுனாக்கும் அவன் ஏமாத்துக்காரன் செய்கிறான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னார் தோன்றினார் தோன்றினாராக்கும் தத்துருவமாய் தோன்றினார் அவர் தோன்றி என்னிடம் சொன்னார் என் பெயர்ல ஒரு கோவில் கட்டு ஒரு கோவில் கட்டு உன்னை உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க விழுந்து நெடுஞ்சான் கிடையாது என்னை வணங்குன்னு சொன்னாலும் யாரு சாத்தான் சாத்தான் தாங்க வருவான் எனக்கு ஒரு கோயில் கட்டு என்ன வணங்கு என்ன ஆராதி என்று சொல்கிறவன் சாத்தான் தான் இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறனாம் மறித்து போன ஒரு நபர் இங்கே வரமாட்டாங்க சாலமோன் ராஜா என்ன சொல்கிறா தெரியுமா நல்ல கவனமாக கேளுங்க சாலமோன் ராஜா என்ன சொல்கிறார் மண்ணாலான இந்த உடல் போகும் இந்த உயிர் உயிர் செல்லும் அவரை நீ நினைக்கடவாய் அப்படின்னா என்ன அர்த்தம் மண்ணாலான இந்த உடம்பு எங்க போவோமா மண்ணுக்குள்ள போயிரும் உயிர் எங்க போவோம் ஜிவாத்மா எங்க போவோம் படைச்சவர்கிட்ட போவோம் இதுதான் அவர் தெளிவா சொல்றார் இந்த தெளிவை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மண்ணால் ஆனது மண்ணுக்குள்ள போயிரும் அதோட சரி ஆட்டம் முடிஞ்சிச்சு தேவனால் ஆனது தேவனால் கொடுக்கப்பட்ட உயிர் பரல ஊராட்சியம் கடந்து செல்லலாம் ஆகப்பூ மாணவர்களே இந்த லோகத்தில் இருந்து கொண்டு தேவைகளையெல்லாம் சந்திக்கிறவர் நமக்கு ஆறுதல் கூறுபவர் நம்ம மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பவர் நமக்காக பரிந்து பேசுபவர் நம் ஆண்டவர் இயேசு கிருசு ஒருவரே என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிருசு இன்னொரு காரியத்தை கூட மிக தெளிவாக சொல்கிறார் லாசரம் செல்வந்தனம் மறித்து போனார்கள் லாசர் அப்ரகாமின் மடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் செல்வந்தர் பாதாளத்திலே புதைக்கப்பட்டார் இதுலேருந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறேங்க மறித்தவர்கள் யாருமே இந்த லோகத்தில் இருக்க முடியாது மறித்தவர்கள் நம்மள்கிட்ட வந்து பேசவும் முடியாது மறித்தவர்கள் நமக்கு அற்புதங்களை செய்யவும் முடியாது அப்படி ஏதாவது நடக்கிறது என்றால் அது ஏமாற்றுகிறவன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் ஜமாயா முப்பத்தி மூணாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை படியுங்க என்னிடம் மன்றாடு உனக்கு நான் செவிசாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் பிரேஸில் ப்ரெயின்ஸ்லா நீ அறிந்திடாத மறைபொருள்களை நான் உனக்கு விலைக்கி கொடுப்பேன் ப்ரைஸிலா ப்ரைஸ் லா இந்த மறைபொருள் தெரியாத லெவல்ல தான் மனுஷன் இங்கேயும் அங்கேயும் போய் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறான் அது பிரியமானவளே நல்ல ஒரு மறைபொருள் அது என்னனாக்கும் இயேசுவே ஆண்டவர் அவரை தவிர

தயவு செய்து எந்த மனுஷன்ட்டும் போகாத குருடன் குருடனுக்கு வழிகாட்டினா எங்கே போய் கிடக்குங்க எங்கே போய் கிடைப்பீங்க பள்ளத்தில் தான் போய் விழுவீங்க ஆக யாருக்கிட்ட போகணும் வேத புத்தகத்திட்ட போங்க ஏசுகிரஸ் கிட்ட போங்க ஏசுகிரிஸ் என்ன சொல்றாரு நீ அறிந்திராத பல சத்தியங்களை நான் உனக்கு விலகி கொடுப்பேன் நீங்க எங்கேயும் போகாதீங்க ஆக பாரம்பரியத்தில் மூழ்கி கிடக்கிற மக்களே நான் பிடிச்ச தான் கரெக்ட் நான் சொல்கிறதா சரி அப்படின்னு சொல்லாதீங்க விட்டு கொடுங்க விட்டு கொடுக்கும்பொழுது தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வேலை செய்வார் விட புடியாக நான் அறிஞ்சு கொண்டது இதுதான் இந்த பாரம்பரியத்துலேருந்து இந்த குருட்டாட்டத்துலேருந்து இந்த மூட நம்பிக்கையிலேருந்து நான் விலகவே மாட்டேன் இதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் யாருங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் சத்தியத்தை இன்னைக்கு நான் போதிச்சு கொடுக்கிறேன் திறந்து காட்டு ஆண்டவரே நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே ஜீவிக்கிற தேவன் என்கிற சத்தியத்தை நான் அறிஞ்சு கொள்றதுக்கான பாக்கியத்தை எனக்கு தாருமையா ஒரு இதயத்தை எனக்கு தாருமையா நான் மூட நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிற ஆண்டவரே குருட்டாட்டத்தில் மூழ்கி கிடக்கிற ஆண்டவரே சத்தியம் தெரியாத ஒரு முட்டாளாக இருக்கிற ஆண்டவரே எனக்கு விலைக்கு கொடுமையா என்று சொல்லி நீ தாட்சியோடு மன்ற ஆடும் பொழுது நீ அறியாத சத்தியங்கள் ஆயிரங்களை ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார் பிரேசலோ அலலுவயா பிரியமானவர்களே உங்களுக்கு நான் இந்த எல்லாம் விலைக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனாக்கும் நான் எங்கேயுமே போய் படிச்சிக்கிறேல்லங்க எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கல நான் மண்டியிட்டு இந்த புத்தகத்தை படித்தேன் இந்த பைபிள படிக்க 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 ஆண்டவர் சொல்றாரே இரையமியா முப்பத்தி மூணாவது அதிகாரம் மூணாவது வசனத்தில் இப்ப வாசிச்சேம்மா இன்னொரு கவாசிங்க பார்க்கலாம் இந்த அருமையான வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் எனக்கு சத்தியங்களை வரி வரியா வரி வரியா வரி வரியாக சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் பிரைசுலா பிரேசுல்லா இன்னொரு கவாசிங்க பிரதர் என்னிடம் மன்றாடு ம் உனக்கு நான் செவி நீ மாபெரும் செயல்களையும் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் உனக்கு நான் விலக்கி கூறுவேன் ஆண்டவர் போய் சொல்வாரா சொல்லவே மாட்டார் அவர்கிட்ட போங்க அநேக சத்தியங்கள் அவர் விளக்கி கொடுப்பார் பிரேசுல பிரேசுல நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் மகளே உனக்கு நானே வழி நானே சத்தியம் மகளேன் ஆமேன் ஆமேன் நமக்கு யாரு வழி நமக்கு சத்தியம் யாரு எஸ் நமக்கு ஜீவன் யாரு ஏசு அவர் ஒருவரே கடவுள் இத மட்டும் உங்க இருதயத்துல எழுதி வச்சுக்கிறேங்க பிரியமானவர்களே தானியேல் என்கிற ஒரு யூத வாலிபன் இருக்கிறார் அவர் பாபிலோனிய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த தானியேல் இறை பற்று உள்ளவர் தெய்வ பயம் உள்ளவர் கட்டளைகளை வரி வரியாக கடைபிடித்து வந்தவர் இரவும் பகலும் இரவும் பகலும் உபவசித்து செபித்தவர் பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்பட்டிருந்தார் அந்த நாட்களிலே சைரஸ்ங்கிற ஒரு மன்னன் பாரசீக மன்னன் பனை ஆண்டு வந்தார் இந்த தானியலுக்கு அவர் நெருங்கிய நண்பராக இருந்தார் அப்படி நண்பராக இருக்கும் பொழுது இந்த மன்னன் சொல்கிறார் நீ வாழும் தெய்வத்தை தான் வழிபடுவேன் என்று சொன்னியே நானும் என் மக்களும் பேல் தெய்வத்தை வணங்கி வருகிறோம் அது வாழும் தெய்வம் நீ அதை வணங்கு நீ பார்த்தாயா இந்த பேல் தெய்வம் ஆனது இந்த பேல் தெய்வத்தை அந்த சிலை ஆனது ஒவ்வொரு நாளும் பனிரெண்டு களம் மாவு நாற்பது ஆடுகள் ஆறு கூட மது உண்டு கொண்டு வருகிறது இது வாழும் தெய்வம் இல்லையா என்று கேட்கிறார் பிரைசுலார் அதுக்கு தானியில் என்ன பதில் சொல்றார் என்று இப்பொழுது வாசிக்க கேட்போம் இணை திருமுறை பக்கம் இரநூற்றி பதினொன்று எடுத்துக்கிறோங்க இணைய பக்கம் இரநூற்றி பதினொன்று பாச அஞ்சு வசிங்க வசனம் நீர் ஏன் பேல் தெய்வத்தை வணங்குவதில்லை என்று மன்னர் தானியலை வினவினார் அதற்கு அவர் கையால் செய்யப்பட்ட சிலைகளை நான் வழிபடுவதில்லை மாறாக விண்ணையும் மண்ணையும் படைத்து மாந்தர் அனைவரையும் ஆண்டு வருகிற வாழும் கடவுளையே நான் வழிபட்டு வருகிறேன் என்று விடை கூறினார் இருக்கின்றவராக இருக்கின்றவன் நான் என்று வெளிப்படுத்திய தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறவர் தான் தானியார் வழிபட்டு வந்த தெய்வம் அப்போ அவர் என்ன சொல்றாரு வாழும் தெய்வத்தை தான் நான் வழிபடுவேன் இந்த சிலையை நான் வழிபட மாட்டேன்னு சொல்றாரு அப்போ இந்த ராஜா சொல்றார் இந்த தெய்வம் இந்த பேல் தெய்வம் இது வாழும் தெய்வம் இதை நீ வணங்கு அப்படின்னு சொல்றார் அப்போ தானியார் சொல்றாரு அரசே ஏமாந்து போய் விடாதீர் சொல்லா ரைஸ் இது வெறும் சிலை எவ்வளவு தைரியத்தோட சொல்றாருன்னு பாருங்க அவர் நண்பராக இருந்தாலும் ராஜா கிட்ட போய் சத்தியத்தை எடுத்து சொல்றார் பிரியமானவர்கள் நல்ல கவனமாக கேளுங்க யாராக இருந்தாலும் சரி சத்தியத்தை எடுத்து சொல்லணுங்கிற ஒரு நிலை வரும் பொழுது அது தகப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறை ஆண்டவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டுறாத இயேசுவே ஆண்டவர்க சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாய்ப்பை நழுவ விடாதே ப்ரேஸ் தி மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போனாலும் போய்விடும் அப்புறம் நீ கிறிஸ்தவனா இருக்கிறனால என்ன புரியாம் என்ன புரியாம் ப்ரேஸ் தி லார்ட் ப்ரேஸ் நம்ம ராஜாவுடைய போக்கிலே போகலைனாக்கோ அவரை பிரியப்படுத்தலைனாக்கம் நாளைக்கு என்ன தள்ளி விட்டுட்டா என்ன செய்கிறது என்னை நண்பராக ஏற்றுக்கொள்ளலேன்னா என்ன செய்கிறது சரி நம்ம உள்ளத்தில் வந்து வாழும் தெய்வத்தை தான் வணங்குகிறோம் வெளியில சரி ராஜாவே அதுவும் வாழும் தான் நீங்கள் அதை கொள்ளும் நான் இவரை வணங்கி கொள்கிறேன் என்று சொல்லலை நல்லா கிடைச்சதுடா நான் சான்ஸ்னு சொல்லிட்டு சத்தியத்தை எடுத்து சொல்கிறார் ராஜாவே நீ ஏமாந்து போய்விடாதீர் அது வெறும் சிலை வெளியிலே வெண்கலம் உள்ளே களிமண் என்று சொல்கிறார் ரெய்ஸ்லாம் ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது இது என்ன நீ சிலைன்னு சொல்கிற என்ன உயிரற்றது என்று சொல்கிற இந்த பேல் தெய்வம் எவ்வளவு சாப்பிடுகிறது என்று பார் என்று சொல்கிறார் எழுவது அர்ச்சகர்கள் இருக்காங்க அந்த எழுவது பூஜாரிகளையும் வர சொல்கிறார் இந்த விஷயத்தை சொல்கிறார் அப்போ எழுவது பூஜாரிகளும் என்ன சொல்கிறாங்க அரசே வழக்கம் போல் படையலை நீங்கள் வையுங்க இது சாப்பிட்டுருந்துச்சுன்னாக்கும் இந்த தானியலை நீங்கள் கொல்லணும் இல்லைனாக்கும் நீங்கள் என்ன செய்யணும் செய்ய சொல்லலாம் அவ்வளவு நீ சரி அப்படியே செய்யலாம் என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க அங்கே படையல் வைக்கப்படுகிறது பிரைஸ்லார் அப்போது ராஜா என்ன சொல்கிறாரு இதை மூடிருங்க கதவை மூடக்கென்னு சொல்லும்பொழுது தானியால் அந்த கோவில் முழுசும் சாம்பல தூவி விடுறார் சாம்பலை தூவி விட்டுட்டு கதவை பூட்டி ராஜாவுடைய சீலையை வச்சுட்டு போயாச்சு அடுத்த நாள் காலையில் வந்து திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தாக்கா உணவு பொருள் ஒன்றுமே கிடையாது அப்போது இந்த ராஜா என்ன செய்கிறாரு பேள் தெய்வமே நீ உண்மையில் என்று சொல்லி கத்துறாரு பிரைஸெலாம் பிரைஸெல்லாம் தானியல் என்ன சொல்கிறாரு ராஜா கொஞ்சம் எனங்க இந்த கீழே இருக்க கால் தடம்லாம் யாருடையது என்று பாருங்க அப்படின்னு சொல்கிறார் அங்கே கீழே அது கால் தடம் இருக்குது குழந்தைகளுடைய த கால் தடம் பெண்களுடைய கால் தடம் பெரியவருடைய கால் தடம் இதெல்லாம் இருக்குது ராஜா பிரமிச்சு போயிருக்கிறார் இப்போ என்ன நடந்துருக்குது அந்த ப அந்த படையில வைக்கிற அந்த டேபிளுக்கு அடியில் ஒரு ரகசிய வழி இருக்குது அந்த ரகசிய வழி வழியாக வந்து எழுபது பூஜாரிகளும் அவர்களோடு சேர்ந்து குடும்பங்கள் முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் உண்டு கொண்டிருந்தது பிரைசிலோர்ஸ்லா ராஜாவுக்கு இந்த உண்மை தெரிய வரவே எழுபது குடும்பங்களையும் சங்காரம் செய்தார் வேல் தெய்வத்தையும் கோவிலையும் உடைத்தெறிந்தார் கிரைசிலோ கிரைஸ்தலா அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூய்யா அது பிரியமானவர்களே தானியில் தன்னந்தனியாக இருந்து அந்த நாட்டில் வாழ்கிற தெய்வம் ஏசு கிறிசு இருக்கின்றவராக இருக்கின்றவர் நம் ஆண்டவர் ஏசூக்ஸு என்கிற சத்தியத்தை எல்லா மக்களுக்கு வெளிப்படுத்தினார் இந்த ராஜா அறிந்து கொண்டார் தானியால் வணங்கி வருகின்ற ஆராதிக்கின்ற தெய்வம்தான் தான் உண்மையான தெய்வம் என்பதை அந்த ராஜா அறிந்து கொண்டான் பிரேசுலார் இணைத்து முறை இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி ஐந்து வர உல வசனங்களை படிங்க பாபிலோனியாவில் பெரியதொரு அரக்க பாம்பு இருந்தது பாபிலோனியர் அதையும் வழிபட்டு வந்தனர் மன்னர் தானியலிடம் இது உயிருள்ள தெய்வம் என்பதை உம்மால் மறுக்க முடியாது ஆகவே இதை வணங்கும் என்று சொன்னார் தானியேல் மறுமொழியாக என் கடவுளாகிய ஆண்டவரையே நான் வழிபடுவேன் ஏனெனில் அவரே வாழும் கடவுள் ப்ரைஸ்லோ ப்ரைஸுல அல லூய்யா அல லூய்யா இப்போ அடுத்த கட்டம் பாவியில நேரம் அரக்க பாம்ப வணங்கி வர்றாங்க அரக்க பாம்புக்கு உயிர் இருக்குது அப்படிதானே அது இங்க 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 எல்லாம் நெளிஞ்சுகிட்டு அப்படியே போயிக்கிட்டு இருக்குது ராஜா பாக்குறாரு தானியடே வாரம் இப்போ இதுக்கு உயிர் இல்லேன்னு நீ சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நாங்க இதத்தான் வணங்கி வருகிறோம் நீ வணங்கு வாழும் தெய்வத்தை நீ வணங்குகிறேன் என்று சொன்னாயே நாங்களும் வாழும் தெய்வத்தை தான் வணங்கி கொண்டு இருக்கிறோம் இதை வணங்கு என்று சொல்கிறார் தானியல் கேட்கிறாரு ராஜாவே நீ உத்தரவு கொடுத்தே கம்போ தடியோ இல்லாம வாளோ தடியோ இல்லாம இந்த பாம்பை நான் கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்றார் ராஜா என்ன செய்கிறாரு சரி செய்ய பார்க்கலாம் உத்தரவு கொடுக்குறாரு சரி செய்ய பார்க்குறான் கீழே கொழுப்பு தலைமுடி இது எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை நல்லா கொதிக்க வச்சு உருண்டை உருண்டையாக உருட்டி அந்த அரக்க பாம்புடைய வாயில் போடுறார் அது நல்லா கபக்கு கபக்கு கபக்குன்னு விழுங்கிட்டு என்ன செய்யுது வயிறு வெடித்து சேர்த்து வச்சு இதை பார்த்தோன்னா பாபிலோனியருக்கு பயங்கர கோபம் வருது ஆனால் தானியலுக்கு நல்லாவே தெரியும் இப்போ என்னதாவது நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லி தெரியும் நம்ம உயிர் போவோம்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் தெரிஞ்சாலும் அவர் பயந்தாரா இல்லை ஆமா ராஜாவே இது உயிருள்ள தெய்வம் தான் இந்த பாம்ப நீ வணங்கிக்கொள்ளும் நான் என்னுடைய உயிர தெய்வத்தை வணங்கிக்கிறேன் ஆமனா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல எந்த குறையும் வந்துடக்கூடாது அது மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரா என்ன வந்தாலும் சரி இந்த தருணத்தை நான் தப்ப விட்டால் வேறொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விடும் பிரேஸ்லா பிரேஸ்லா இது உங்க இருதயத்தில் எழுதி வைக்கணுங்க இந்த நிமிஷம் எனக்கு கிடைச்சிருக்கிற இயேசுவே ஆண்டவர் இயேசுவே கடவுள்னு சொல்றதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நான் நழுவ விட்டா வேற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விடும் ஆக பிரியமானவர்களே இந்த பாம்பு வயிறு வெடிச்சு செத்ததுமே எல்லா மக்களும் ராஜா கிட்ட வந்துட்டாங்க இந்த தானியலை நீ கொள்றியா எங்கள் கையில் ஒப்படைக்கிறியா இல்லையா இல்லை உண்மையும் உன் குடும்பத்தை நாங்கள் தரை மட்டமாக்க போகிறோம் ராஜா பயந்துட்டான் பயந்துட்டு என்ன இந்த எடுத்துட்டு போ தானியலை விட்டுட்டான் தானியலை தர தர்ன்னு போய் எங்கே போட்டாங்க சிங்கக் குகையில் போட்டாங்க சிங்கக் குகையில் ஏழு சிங்கங்கள் இருக்குது அங்கே போட்டாச்சு அங்கே குகையில் தானியல் அங்கே இருக்க சிங்கங்களின் வாயை கடவுள் கட்டினார் பிரேஸ் சொல்லலாம் பிரேசலா ஒரு சத்தியத்தை அறிஞ்சிக்கிறங்க பிரியமானவுங்களே நீங்கள் இயேசுவுக்காக நிற்கும் பொழுது இயேசுவே ஆண்டவர் என்று சாட்சி சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிப்பார் அல லூயா ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் சார்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யாருங்க நிற்க முடியும் யார் நிற்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் யார் யாருமே நிற்க முடியாது ஆண்டவர் என் சார்பில் இருக்கும் இருக்கும்பொழுது எனக்கு எதிராக யார் நிற்க முடியும் அலலூயா அல்லயா அல்லயா வசனம் நாற்பது நாற்பது ஒன்று மன்னர் ஏழாம் நாளன்று தானியலை குறித்து துயரம் கொண்டாட சென்றார் அவர் குகையை அடைந்து உள்ளே பார்த்தார் இதோ தானியில் உட்கார்ந்த வண்ணம் இருந்தார் அமேன் அமேன் அமென் உடனே மன்னர் தானியலின் கடவுளாகி ஆண்டவரே நீர் பெரியவர் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்று உரத்த குரலில் கத்தினார் இந்த ராஜா என்ன சொல்றான்னு பாருங்க தானியலின் கடவுளே நீ பெரியவர் உம்மை தவிர வேறு தெய்வம் கிடையாது நம்ம சொல்லுவோமா தைரியமா நாலு பேர் இருக்கிறாங்க பல மதத்தை சேர்ந்தவங்க நாலு பேர் இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுவீங்களா தைரியமா நான் வழிபட்டு வருகிற ஏசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் சொல்லுவோமா மெதுவாக சொல்லிக்கிருவான் நான் வழிபடுறது தெய்வம் தான் உண்மையான கடவுள் அது எனக்கு கூட கேட்காது ஆக பிரியமானவர்களே வாழ்ந்தால் துணிச்சலோடு தானியலை போல வாழணும் இல்லை நான் வாழவே கூடாதுங்க என்னத்துக்கு சோத்துக்கு தண்டமாகவும் பூமிக்கு பாரமாகவும் நான் வாழணும் அப்படி வாழ்ந்து என்ன புண்ணியம் இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் சத்தியத்தை நாம் எடுத்துச் சொல்லணும் ஆண்டவர் ஏசுவே ஆண்டவர்ங்கிறத இந்த பூமிக்கு எடுத்துச் சொல்லணும் உலகத்துக்கு எடுத்துச் சொல்லணும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்லணும் அதுக்காகவே நாம் உயிரா இருக்கிறோம் பேசுகிறோம் இஸ்லாம் ஹலோ நூய்யா ஹலோ நூய்யா இந்த வழிபாடுகளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வருவாங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்களா என்னென்னு சொல்ல அபத்தமான மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கூட இல்லை அபத்தமான மாற்றங்களை கொண்டுட்டு வந்துட்டு ஆ நாங்கள் ஆரத்தி எடுத்த மாட்டோம் நாங்கள் இது எடுத்த அது எடுத்தமா ஒரு பாட்டு இருக்குது அது உங்களுக்கு நான் தெரியுமா என்னான்னு தெரியல அஞ்சலி புஷ்பாஞ்சலி கேட்டிருக்கீங்களா கேட்டு அஞ்சலி மலரஞ்சலி உன் தாத்தாவும் பாட்டியும் செத்து இருந்தால் அங்கே போய் பாடு என் தேவன் இயேசு கிருஷ்ண உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறவங்க நீ அஞ்சலி பாடுற

நான் அநேக வழிபாடுகளில் நான் பார்த்துருக்குறேன் கண்ணீரோடு அழுதுகிட்டு நான் வர்றது உண்டு ஒரு இடத்துல நான் நேராக போனேன் துணிச்சலாக போய் சகோதரியே இனி இப்படி பாடாதீங்க நான் மாண்டவர் இயேசு கிருசு உயிரோடு இருக்கிறாரு அப்படி அது போகும் சிஸ்டர் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் போங்க நாங்கள் பாட்டுக்கலாம் குயரில் இருக்கிறோம் குயரில் இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்குறோம் பிரிய பிரியமானவர்களே என் தேவன் இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார் என்றார் அவருக்கு அஞ்சலி பாட்டு பாடாதீங்க ஆராதிங்க ஆராதிப்பதற்காகவே தேவனம் படைத்திருக்காரே ஒழிய என் ஏசு செத்துட்டாருன்னு அஞ்சலி பாடுறதுக்காக கிடையாது பிரிய மாணவர்களே ஆதி திருச்சபை எடுத்துக்கிட்டாக்கும் ஏறக்குறைய முன்னூறு ஆண்டுகள் வரைக்கும் உண்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஏராளம் பாடுபட்டாங்க ஏராளம் கஷ்டப்பட்டாங்க ஏராளம் துன்பப்பட்டாங்க இயேசுவே ஆண்டவர் என்று சாட்சி சொன்னார்கள் இரத்தம் சிந்தினார்கள் மகிழ்ச்சியோடு மறைத்தார்கள் ஆதி திருச்ச இயேசுவை இயேசுவ தவிர அவர்களுக்கு வேற யாருமே கிடையாது அப்படித்தானே இயேசுக்காக வாழ்ந்தார்கள் இயேசுவை போல வாழ்ந்தார்கள் இயேசுக்கு சாட்சி சொன்னார்கள் இன்னைக்கு என்னங்க நடக்குது ஏற குறைய உண்மை தெய்வத்தை அறியாத மக்கள் வழிபட்டு வர்றது போல நம்மளும் முப்பது முக்கோடி தேவர்களை வழிபட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிதான் நடக்குது அப்படிதான் நடக்குது சொல்ல மாட்டேங்க ஆமா அறியாத பிள்ளைங்க எப்படியோ செய்கிறாங்க தேவனை அறிந்த பிள்ளைகளும் அவர்களை போல முப்பது முக்கோடி தேவர்களை வழிபடலாமா நமக்கு ஒரே ஒரு கடவுள் உண்டு அவர் ஏசு கிறிஸ்து அவரை தவிர வேறு யாரையும் நம்ம ஆராதிக்க கூடாது வழிபடக்கூடாது இந்த சத்தியத்தை உங்கள் இதயத்தில் எழுதி வைக்கணும் திருத்தூதர் பணி பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை படியுங்க நாம் கடலுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்குமுள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார் நீங்கள் அறியாமையில் இருந்த காலத்தில் இதையும் அதையும் வழிபட்டீர்கள் பரவாயில்லை போனால் போகட்டும் ஆண்டவர் பொறுத்து கொண்டார் ஆனால் இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா எல்லோரும் மாற வேண்டும் இப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது இப்போ ஏராளமான ஊழியர்கள் போதிக்கிறாங்க அப்படிதானே மனம் திரும்புங்க சிலை வழிபாடு செய்யாதீங்க சாத்தான் வழிபாடு செய்யாதீங்க போய் இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே சொல்லி கொடுக்கலையா சொல்லிக் கொடுக்குறாரு ஆக பிரியமானவர்களே இன்று நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள் என்றால் சத்தியத்தை சத்தமாக அறிவீர்கள் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்கள் இயேசுவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் சிலை வழிபாட்டிற்கோ சாத்தான் வழிபாட்டிற்கோ செல்லவே செல்லாதீர்கள் சத்தமாய்பாலி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோ நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி ோம் சமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம் நித்தம் நித்தம் கதநாமம் பாடி உயர்த்திடுவோம் ராஜாசுவிக்கின்றான் Ratham sindi jayam tanda. raja yesu jivikindaa ratham sindi jayam tandaa satatmay paadi satturvai sangiriya kattuvom nittam nittam kartanamam. பாடி உயர்த்திடுவோம் அமேன் ஆமேன் 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 ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்னங்க கடமையும் உரிமையும் இயேசு ஜீவிக்கிறார் சொல்லி அறிவிக்க வேண்டியது பிரைஸ்லோ பிரைஸ்லோ இதை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை இதை நீ செய்யலேனா ஐயோ உனக்கு கேடு அதிகாரம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதா இருக்கும்

ஹ Alleluia அவர் ஜீவனோடு இருக்கிறார் Alleluia Alleluia நாங்கள் கண்ணால பார்த்தோம் Alleluia Alleluia அப்போ இந்த குருக்களுக்கு ஆட்டம் கண்டு வச்சி இந்த பெரிய குருக்கள் என்ன செய்றாங்க தெரியுமா இங்க வாங்க உங்களுக்கு ஏராளம் பணம் தர்றேன் இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க என்ன சொல்லணும் நாங்கள் உறங்கி கொண்டிருந்த பொழுது இயேசுனுடைய சீடர்களை வந்து அவருடைய உடலை திருடி கொண்டு போய் விட்டார்கள் பிரேசலோர் பிரேஸ்லோர் மற்ற இருபத்தி எட்டு பதினொன்னுலேருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் இன்று வரைக்கும் இப்படி ஒரு கதை போய்கொண்டிருக்கிறது எது எப்படி இருந்தாலும் வாரத்தின் முதல் நாள் மரிய முதலினாலும் மற்ற பெண்களும் இயேசுவின் உடலுக்கு போடுவதற்காக நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார்கள் அங்கே என்ன நடந்தது கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது இயேசுவின் உடல் அங்கே இல்லை பிரைஸ்லோர் பிரேசலார் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அங்கு மிகமாக தேடுகிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இரண்டு தூதர்கள் தோன்றி இப்படியாக சொல்கிறார்கள் இருபத்தி நான்கு ஐந்து உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் சத்தியம் சத்தியமாக இயேசு உயிர் தெளிந்து விட்டார் அது பிரியமான அவர் உயிரோடு இருக்கிறார் அதுக்கு தான் அந்த தூதர்கள் சொல்றாங்க உயிரோடு அவர் இருக்கிறாரம்மா ஏமா அவ தேடிக்கிட்டு மிகவும் தூதர்கள் சொல்கிறார்கள் பதினாறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மரிய முதலே மிகவும் தெளிவாக சாட்சி சொல்கிறார் இயேசு உயிர் விட்டார் அவரை நான் கண்களால் கண்டேன் கையால் தொட்டேன் அவர் சத்தியம் சத்தியமாக ஜீவனோடு இருக்கிறார் என்று அவர் குரலை கேட்டார் என்ன இருப்பதோ பாருங்க ஜீவனோடு இருக்கிறார் நம்ம ஆண்டவர் திருத்தூதர் பணி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசிங்க இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் இருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை குளங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் என கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் ஏசு நானே மிகவும் தெளிவாக இருக்கிறது அப்படித்தானே தமஸ்க்கு நோக்கி கடந்து செல்கிறார் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து அவர்களை சித்திரவதை செய்வதற்காக எதுக்காக சித்தரோதை செய்யறதுக்கு போறாங்க இயேசுவை விசுவசித்த காரணத்தினால பிரேசுரோ இயேசுவை அவர்கள் விசுவசித்தார்கள் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை அவருக்காக சாட்சியாக இருந்தார்கள் இயேசுக்காக ஜீவனை விட்டார்கள் ஆகவே இந்த நெறியை அழிக்க வேண்டும் இந்த சிறிய குரூப்பு புதுசா ஒண்ணு உருவாகிக்கிட்டு வருது அதை ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு சொல்லிட்டு சவுல் என்ன செய்கிறார் கடந்து செல்கிறார் குதிரையிலே கடந்து சென்று கொண்டிருந்தபொழுது ஆண்டவர் தடுத்தால் கொண்டார் சவுளே சவுளே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் நீ யார் ஆண்டவரே நீ யார் ஆண்டவரே நீ துன்பப்படுத்துகிற ஏ நானே

இயேசுவே ஆண்டவர்ங்கிற சத்தியத்தை அறிந்து கொண்ட பொழுது அந்த ஒரு மனிதன் முழு முச்சோட சொல்றாரு வல்லமையோடு சொல்றாரு ஜீவனை கொடுத்து சொல்றாரு இயேசு ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார் கிரைஸ் லாட் கிரைஸ் லாட் நீங்கள் நான் என்ன செய்யணும் ஒரு பவுல் இவ்வளவு கத்த முடிஞ்சாக்க நம்ம என்ன செய்யணும் இன்னும் அதிக விட நூறு மடங்கு கத்தணும் என்ன செய்யணும் இன்னும் அதிகமா கத்தணும் இன்னும் அதிகம் அதிகமா ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் நாளையும் அவர் உயிரோடு இருக்கிறார் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் அவரே ஆம் மேன்

பதினாறுலேருந்து பதினெட்டு வர உள்ள வசனங்களை படியுங்க சிறியோர் பெரியோர் செல்வர் வறியவர் உரிமை குடிமக்கள் அடிமைகள் ஆகிய அனைவரும் அவரவர் வழக்கையிலாவது நெற்றியிலாவது குறி ஒன்று இற்று கொள்ளுமாறு செய்தது இவ்வாறு அந்த விலங்கின் பெயரையோ அப்பெயருக்குரிய எண்ணையோ குறியாக இட்டு கொள்ளாத எவராலும் விற்கவோ வாங்கவோ முடியவில்லை இதை புரிந்து கொள்ள ஞானம் தேவை புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டோர் அவ்விலங்குக்குரிய எண்ணை கணித்து புரிந்து கொள்ளட்டும் அந்த எண் ஓர் ஆலை குழிக்கும் அது அறுநூற்று அறுபத்தி ஆறு பிரியமானவர்களே காலம் நெருங்கிவிட்டது நம் தேவனே கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார் ரைஸலோ ரைஸ்லோ அலலூயா ஹாலே லூ ஹல்லே அவர் வருகைக்கு முன்னால என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிந்திய சத்தியம் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கப்பட்டது என்ன நடந்தது பிரியமாவிலே பல நாடுகளில் இந்த பயோச்சிப்பு பதிக்கிற முறை வந்துடுச்சு இன்னும் அநேக நாடுகளில் இதை பதிக்கிறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலிலே ஆதார் அட்டை வரும் அதற்கு பிறகு இந்த பயோச்சிப்பு பதிக்கிற முறை வரும் இப்போ நம்ம நாட்டில் ஆதார் அட்டை வாங்குகிற முறை வந்துருச்சா வரலையா வந்துருச்சு வந்துருச்சு இதுக்கு அடுத்து வரப்போகிறது என்னென்னாக்கும் பயோசிப்பு பதிக்கிற முறை இந்த பயோசிப்புங்கிறது அறுநூத்தி அறுபத்தி ஆறுங்கிற ஒரு நம்பரை கொண்டதாக இருக்கும் இந்த நம்பர் யாருக்குரிய நம்பர் அந்திக் அந்திகிறிஸ்துக்குரிய நம்பர் இந்த நம்பரை நீங்கள் கொள்ளவே கூடாது யாரெல்லாம் இந்த நம்பரை பதித்துக்கொள்கிறீர்களோ நீங்கள் சாத்தானுக்கு உரியவனாக மாறி விடுவீர்கள் அவன் பக்கத்தில் நீங்கள் போய் சேர்ந்து விடுவீர்கள் என் எந்தவனையே சுக்கிரிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போறாரு அவர் அதிசீக்கிரத்தில் வரும் பொழுது யாரெல்லாம் அவனுடைய முத்திரையை பதித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக தேவனை விட்டு விலகி சென்று வருகிறீர்கள் இந்த லோகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நல்ல கவனமாக கேளுங்க இந்த உலகத்தில் நம்ம இருக்கும் பொழுது இந்த முத்திரையை யார் யாரெல்லாம் பதிச்சிருக்கிறாங்களோ இந்த முத்திரைங்கிறது பயோச்சிப் இந்த இப்போ யார் யாரெலாம் பதிச்சிருக்கிறாங்களோ அவர்களால் மாத்திரமே விற்கவும் வாங்கவும் முடியும் மற்றவங்களால் அந்த பயிற்சி பதிச்சுக்கிற மாட்டோம் இயேசுதான் ஆண்டவர் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் மாத்திரம் எங்களுக்கு போதும் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் துன்புறுத்தப்படுவார்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அடிக்கப்படுவார்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது பிரியமானவர்களே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே எக்காரணத்தை முன்னிட்டும் பயோச்சிப்பை உங்கள் கையிலோ நெற்றியிலோ பதித்து கொள்ளாதீர்கள் சிறிது காலம் இந்த உலகத்தில் துன்புற்றாலும் வரப்போகிற மாபெரும் என்பத்திலே நாம் பங்கு பெறுவோம் ஆகவே பயோச்சிப்பை திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் உடலில் பதித்து கொள்ளாதீர்கள் இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரப்போகிறாரு அவர் சத்தியம் சத்தியமாக வருவார் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து அறிவேன் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த யோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் சத்தியம் சத்தியம் சத்தியமாக மண்மீது எழுவார் நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்கிறார் பிரைஸ்லால் அந்த நாள் அண்மையில் இருக்குதுங்க அந்த நாள் அண்மையில் இருக்குது அதான் இப்போ ஒரு சின்ன ஒரு அறி பல அறிகுறிகள் உண்டு அதில் ஒன்று என்ன எனக்கு பயிற்சி பதிக்கிறது கண் கூட நம்ம பார்க்குறோம் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அது எதார்த்தமாக நடக்கிறது சுனாமி அது எதார்த்தமாக நடக்கிறது வன்முறைகள் அது எதார்த்தமாக நடக்கிறது பயிற்சி இப்போ எதார்த்தமாக நடக்குதா பைபிளில் என்ன எழுதி இருக்குதோ வரி வரியா வரி வரியா அப்படியே நடந்துக்கிட்டு வருகிறது ஆக நாம் வெகு தூரத்தில் இல்லை ஆண்டவருடைய வருக அண்மையில் உள்ளது யோபு அதத்தான்னு சொல்கிறாரு என் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் மண் மீது இழப்போகிறார் ப்ரேசிலோ சிலோ அயத்தமாகுங்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகும் வரட்டும் பார்க்கலாம் இப்போ என்ன ஆதார் அட்டை தானே வந்திருக்குது அதுக்கு பிறகு பயிற்சி இப்போ வரட்டும் பார்க்கலாம் அது வரைக்கும் குடிச்சிடலாமே அது வரைக்கும் விபச்சாரம் செஞ்சுக்கலாமே அது வரைக்கும் போதை பொருள் போட்டுக்கலாமே அது வரைக்கும் உட்காந்து பேசிடலாமே அடுத்த கெடுத்துடலாமே என்று நினைக்காதே அவர் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார் ஒருவேளை நம்ம நாட்டில் ஆதார் அட்டை குத்திக்கிட்டு இருக்கும்போதே வந்தாலும் வந்துடுவார் இன்னைக்கு வருவாரோ நாளைக்கு வாரோ தெரியாது ஜாக்கிரதையாயிருங்க திருப்பாடல் பதினெட்டு நாற்பத்தி ஆறை வாசித்து பாருங்கள் ஆண்டவர் உண்மையாகவே சங்கீத ஆசிரியர் ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார் என் கற்பாரையாம் அவர் போற்ற பெறுவாராக என் மீற்பராம் கடவுள் மாட்சிர்வாராக திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்றாரு ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கிறார் பிரிய இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு வர்றேனாக்கும் வேத இந்த பலர் என்ன சொல்கிறாங்கன்னு ஏன் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேனாக்கும் இந்த வசனத்தை விளக்கி கொடுக்கமாவது நீங்கள் நம்பிட மாட்டீங்களா என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆக பிரிய மாணவர்களே ஒட்டு மொத்தமாக நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேனாக்கும் ஏசு சத்தியம் சத்தியமாக ஜீவிக்கிறார் நேற்றும் இன்றும் நாளையும் உயிரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஹலோ ஹலோ என்ன செய்வோம் இப்ப பாடி மகிழ்வோமா ஆண்டவருக்கு துதி பாடுவோமா தேவனை துதித்து 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 பாடி தேவனே நீ ஜீவனோட இருக்கிறீர் ஆண்டவரே எனக்காக ஜீவனோடு இருக்கிற ஆண்டவரே எனக்காக பரிந்து பேசுவதற்காக ஜீவனோட இருக்கிற ஆண்டவரே என்ன பர்லவம் கூட்டிட்டு போறதுக்காக அதி சீக்கிரத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே நன்றியப்பா 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 என்று சொல்லி பாடுவோமா பிரேசலா பிரேசலோயா நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி தூதில் நான் பாடி பாடி மகிழ்வேன் தினம் ஆடி ஆடி தூதில் எங்கும் ஓடி ஓடி சொல்ல எங்கு ஓடி ஓடி சொல்லுவேன் என் ஏசு ஜீவிக்கிறார் என் ஏசு ஜீவிக்கிறார் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம் அப்படியே துதியீங்க ஹலெலூயா 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 பா ஜீவிக்கிற தேவாதி தேவனே இயேசுவே எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றவரே உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே இயேசு ராஜாமே போற்றி புகழ்கின்றோம் உம்மையே கர்த்தாவே நேற்றும் இன்றும் ஆராத எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்களோடு கூட இருந்து என்னாலும் எங்களை வழிநடத்தி வருகின்றவரே உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா இயேசுவே நீ ஜீவிக்கிற தேவன் கர்த்தாவே உம்மை பற்றியே நாங்கள் அறிவிக்கணும்